வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிற விஷயம் சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுற ஒரு புத்தகத்தை பற்றின விஷயம். 1991 அமெரிக்க எழுத்தாளர் டீன் கூன்ஸால் எழுதப்பட்ட த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற நாவல் வந்து சமீப காலமாக பெருசாக பேசப்பட்டுருக்கு. அதுக்கு காரணம் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வூஹான் 400 அப்படின்ற ஒரு வைரஸ். இந்த புத்தகத்தை பற்றின விடயங்கள் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. தெரியாதவங்களுக்காக அந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குன்றத, என்ன குறிப்பிடப்படுதுன்றதை சொல்லிடுறேன். இந்த தி ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் என்ற புத்தகம் வந்து சைனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு பயோ வெப்பன். அதனுடைய பெயர் வந்து வூஹான் 400. அந்த வைரஸ் அது எப்படி உருவாக்கப்படுது, அது சம்மந்தமான விடயங்கள், அதோட தொடர்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு மகன் அப்படியான ஒரு கதை அமைப்பில் போய்கொண்டிருக்கு. இந்த புத்தகம் வந்து 1981 எழுதப்பட்ட புத்தகம். அப்போ 1981 எழுதப்பட்ட புத்தகத்தில் வூஹான் 400 அப்படின்ற ஒரு வைரஸை பற்றி குறிப்பிட்டிருக்கார். அதுவும் சைனாவால் உருவாக்கப்பட்ட பயோ வெப்பனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்மை காலங்களாகவே இந்த COVID-19 பொறுத்த வரைக்கும் அது எங்கே உருவானதுன்றதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. தெளிவான முறையில் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னு வச்சுக்கொண்டாலும் நிறைய பேர் வந்து சைனாவில் உருவானது, வூஹான் இருக்கக்கூடிய ஒரு லேபில் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் அதை சைனாவும் நிறைய தடவை மறுப்பு தெரிவித்து கொண்டு வருது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்லாம் உருவானது, அந்த மாதிரி நிறைய கதைகள் இது சம்மந்தமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து இது வூஹானில் இருக்கக்கூடிய லேபில் உருவாக்கப்பட்ட என்று பேசிக்கொண்டிருந்த வேளையில் இந்த புத்தகம் வந்தது இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அதாவது 1981 வூஹான் 400 என்று சைனீஸ் வைரஸுக்கு பேர் வச்சு அப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அப்போ இந்த விஷயங்கள் நிறைய வைரலாக பரவப்பட்ட போது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை ஆராயறதுக்காக பெரிய பெரிய ஊடகங்களே வந்துச்சு. அப்படி இவங்க இதில் இருக்கிற உண்மைகள் என்னன்றது ஆராயும் போது இதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மை இல்லை, அதில் நிறைய பொய்யும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டாங்க. அது என்ன என்ற விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் 1981 வெளியானது உண்மைதான். ஆனால் 1981 வெளியான இந்த புத்தகத்தில் வூஹான் 400 அப்படின்ற வைரஸ் இருந்ததா என்பது தான் சர்ச்சைக்குரிய விடயம். நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் சொல்லிட்டு வராங்க 1981 வெளியான இந்த புத்தகத்தில் வூஹான் 400 என்ற பெயர் இருந்ததாக. ஆனால் உண்மையில் 1981 வெளியான தி ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் என்ற புத்தகத்தில் வூஹான் 400 என்ற பெயர் இருக்கவில்லை என்று கூறப்படுது. 1981 எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் இருந்த பெயர் வூஹான் 400 இல்லை. அந்த வூஹான் 400க்கு பதிலாக அந்த புத்தகத்தில் இருந்த பெயர் 𝗙𝗢𝗟𝗟𝗢𝗪. 𝗙𝗢𝗟𝗟𝗢𝗪 என்றது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. 1981 எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் 𝗙𝗢𝗟𝗟𝗢𝗪 என்ற வைரஸை ரஷ்யாவில் உருவாக்குறாங்க. சோவியத்தினுடைய அந்த தசாப்தத்துக்குரிய மிகப்பெரிய பயோ வெப்பனாக அந்த 1981 எழுதப்பட்ட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அப்போ வூஹான் 400 என்ற பெயர் எப்போ வந்துச்சு, யார் இதை கொண்டு வந்து செருகினாங்க, இதில் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும்போது தான் அதற்கான விடையையும் கொடுத்துருக்காங்க. அதாவது 1981 வெளியான இந்த புத்தகத்தினுடைய மீள் பதிப்பு 1989 நடக்கும்போது அந்த 1981 நடந்த மீள் பதிப்பில் 𝗙𝗢𝗟𝗟𝗢𝗪 என்ற பெயரை வூஹான் 400 என்றும் அதர் சைனீஸ் சைனாவினுடைய பயோ வெப்பனாகவும் மாற்றி எழுதினாங்க. இது அந்த எழுத்தாளரை மாற்றி எழுதினார். அதுக்கு காரணம் வந்து ரஷ்யாவுடனான கோல்ட் வார் அந்த டைமில் முடிவடைஞ்சிருந்ததால் வேறொரு எதிரியை தேடி பிடிக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ சைனாவில் இருக்கக்கூடிய வூஹானை அந்த பெயராக தெரிவு செய்தாங்க. அப்படித்தான் வூஹான் 400 என்ற பெயர் அந்த புத்தகத்தில் வந்தது. அப்போ வூஹான் 400 என்ற பெயர் வந்து முற்றுமுழுதாக பொய் இல்லை. அதில் இருக்கக்கூடிய பொய்யான விடயம் என்னென்னா 1981 எழுதப்பட்ட புத்தகத்திலேயே வூஹான் 400 என்று இருந்ததுன்றது மட்டும்தான் இதில் பொய்யாக இருக்குது. மற்றபடி 1989 அந்த வூஹான் 400 என்ற பெயர் வந்து அந்த புத்தகத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருந்துச்சு. 1989 எப்படி இருந்தாலும் அதை முன்கூட்டியே எதிர்கூறியாச்சு. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முதலே வூஹான் 400 அப்படின்ற பெயர் அந்த நூலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது உண்மையான விஷயம்தான். இருந்தாலும் வூஹான் 400 என்ற பெயரை வைத்துக்கொண்டு சோஷியல் மீடியாஸில் நிறைய கருத்துக்கள் உலாவிச்சு. வூஹான் 400 இருக்கிற பின்னிக்கு இருக்கிற 400 என்ற விஷயம் 2020, அப்போ 20×20 = 400. அப்போ வூஹான் 400க்கும் 2020க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம், அதைத்தான் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படியான நிறைய விஷயங்களை இது சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் பண்ணுற மாதிரி சில ஆய்வறிக்கைகள் வந்துச்சுது. அது எப்படி என்றால், வூஹான் 400 என்ற இந்த நாவலில் இருக்கிற வைரஸுக்கும் நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிற COVID-19 என்னென்ன ஒற்றுமை இருக்குது, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத பல அறிஞர்கள் ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கே தெரியும், இப்போ எங்களுக்கு COVID-19 நாங்கள் இப்போ COVID-19 தொற்றுக்குள்ளாகிறமாண்டா 14 நாட்கள் எங்கள் உடம்பில் அந்த வைரஸ் இருக்கும், மிகவும் மோசமான உடல்நிலையில் இருக்கிறார்கள் இறக்குறாங்க, மற்றவங்க அதிலேருந்து தப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற வூஹான் 400 வைரஸ் வந்து
ஒரு மனிதனுக்கு வந்த அந்த மனிதனால 24 மணி நேரத்துக்கு மேல உயிரோடு இருக்க முடியாது. அவர் கட்டாயம் இறப்பார். அதாவது 100% கில் ரேட். ஒருத்தருக்கு வந்துச்சுண்டா அவர் கட்டாயம் சாவார், 24 மணி நேரத்துல செத்துருவார். அப்படி சில சில விஷயங்கள், டெக்னிக்கலான விஷயங்கள், அதாவது இதில் 100% கில் ரேட், பட் இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணுற COVID-19 வந்து 2-4%, அப்படியான சில தரவுகளை வச்சுக்கொண்டு இதுவும் அதுவும் வேறு வேறு அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த தரவுகளை எல்லாம் வச்சுக்கொண்டு பார்த்தா இப்போ இருக்கிற COVID-19 எதிர்ப்பு கூறுனன்ற முடிவுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலதிகமாக உண்மையிலேயே அந்த எழுத்தாளர் இதைத்தான் எதிர்ப்பு கூறினாரான்ற தெரிஞ்சு கொள்றதுக்காக அவருக்கு அழைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தாங்க. ஆனால் அவரோட தொடர்பு கொள்ள முடியலையன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் 1981 வெளியான இந்த புத்தகத்தினுடைய 2வது பதிப்பு, 1989 வெளியான பதிப்பில் வூஹான் 400 என்ற பெயர் இடம்பெற்றிருக்கு. அந்த வைரஸ் வந்து சைனாவில் உருவாக்கப்பட்ட ஒரு பய வெப்பனாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக அது இப்போ இருக்கிற COVID-19 எதிர்ப்பு கூறியதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்ற அது ஒரு புனை கதை. அப்படி இருக்கும்போது அதை நேரடியாக கூட சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படியான விஷயங்கள் இடம்பெற்றிருக்குன்ற தகவலை தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்படி புத்தகங்கள் செயல் வடிவம் பெற்றது, இல்லை புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையாகவே நடந்தது, இது முதன்முறை இல்லை. இதுக்கு மேலே நிறைய சம்பவங்கள் இருக்குது. அப்படியான சம்பவங்களோட அடுத்த வர சந்திப்போம். நன்றி.